வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் பார்க்க போவது இயக்குனர் விக்ரமன் அவர்கள் இயக்கிய படங்களை கவுண்டவுன் மூலமாக தான் பார்க்க போகிறோம். விக்ரமன் மொத்தம் 16 படங்களை இயக்கியிருக்கிறார். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இயக்குனர் விக்ரமன் அவர்களை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். இயக்குனர் விக்ரமன் மார்ச் 30 1964 தென்காசி மாவட்டம் பண்பொழில் என்ற ஊரில் பிறந்தார். இவர் இயக்குனர் பார்த்திபனிடம் உதவி இயக்குனராக பணிபுரிந்தவர். இவருடைய திரைப்படங்கள் இனிமையான பாடல்களையும் குடும்ப பாங்கான கதை பற்று காட்சி அமைப்புகளையும் கொண்டதாக இருக்கும். இவருடைய படங்களில் பெண்களின் மீதான சமூக அக்கறை அதிகமாகவே இருக்கும். தற்போது தமிழ் திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம 16வதா பார்க்க போகும் திரைப்படம் 2014 வந்திருந்த நினைத்தது யாரோ. இந்த படம் தான் விக்ரமன் அவர்களின் கடைசி படம். அடுத்ததாக நாம 15வதா பார்க்க போகும் திரைப்படம் 1991 ஜனவரி 14 வந்திருந்த பெரும் புள்ளி. இந்த திரைப்படம் பெரிய எதிர்பார்ப்போடு வந்தது. ஆனால் திரையரங்குகளில் பிளாப் ஆகியது. விக்ரமனே ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருப்பார், என்னுடைய 16 படங்களில் எனக்கு ரொம்பவே பிடிக்காத படம், ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் என்று நினைத்த படம் இந்த பெரும்புள்ளி தான் என்று சொல்லியிருப்பார். அடுத்ததாக நாம 14வதா பார்க்க போகும் திரைப்படம் 2006 டிசம்பர் 8 வந்திருந்த சென்னை காதல். பரத், ஜெனிலியா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். கதையும் விக்ரமன், இசை ஜோஷ்வா ஸ்ரீதர். இப்படமும் சுமாரான வெற்றியை தான் கொடுத்தது. அடுத்தது நம்ம 13வதா பார்க்க போகும் திரைப்படம் 1994 டிசம்பர் 2 வந்திருந்த புதிய மன்னர்கள். விக்ரம், மோகினி, விவேக் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை தயாரித்தது ஜே கிறிஸ்டி ஆர் சுரேஷ், இசை ஏஆர் ரஹ்மான். இந்த படமும் அவ்வளவாக வெற்றி பெறவில்லை. அடுத்தது நாம 12வதா பார்க்க போகும் திரைப்படம் 2009 ஏப்ரல் 24 வந்திருந்த மரியாதை. விஜயகாந்த், மீனா, மீரா ஜாஸ்மின், அம்பிகா, ரமேஷ் கண்ணா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். இசை விஜய் ஆண்டனி, தயாரிப்பு டி சிவா, கதை விக்ரமன். இதில் விஜயகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்திருப்பார். அடுத்ததாக நாம 11வதா பார்க்க போகும் திரைப்படம் ஒரு தெலுங்கு படம், செப்பமே சிரிக்கலி. இந்த படம் உன்னை நினைத்து படத்தின் ரீமேக் ஆகும். தெலுங்கு நடிகர் வேணு நடிப்பில் இந்த படம் சுமாரான வெற்றியை கொடுத்தது. அடுத்ததாக நாம 10வதா பார்க்க போகும் திரைப்படம் 2003 வெளிவந்திருந்த பிரியமான தோழி. மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி, விஜயகுமார், வினீத், ரமேஷ் கண்ணா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயாரித்தது. கதை வசனம் விக்ரமனே, இசை எஸ் ஏ ராஜ்குமார். அடுத்ததாக நாம 9வதா பார்க்க போகும் திரைப்படம் 1993 ஜூலை 9 வந்திருந்த நான் பேச நினைப்பதெல்லாம். ஆனந்த் பாபு, மோகினி, விவேக், ஆர் சுந்தர்ராஜன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை பொள்ளாச்சி அசோகன் தயாரித்திருப்பார். கதை விக்ரமன், இசை சிற்பி. இது ஒரு வெற்றி பெற்ற படம். அடுத்ததாக நாம 8வதா பார்க்க போகும் திரைப்படம் 2003 ஜூலை 11 வந்திருந்த வசந்தம். இது ஒரு தெலுங்கு படம். வெங்கடேஷ், ஆர்த்தி அகர்வால், ஆகாஷ், கல்யாணி மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்திருப்பார். கதை திரைக்கதை விக்ரமனே. இந்த படத்தின் தமிழ் பதிப்பான பிரியமான தோழியுடன் இணைந்து ஒரே நேரத்தில் ஆர் மாதவன், ஜோதிகா, ஸ்ரீதேவி, விஜயகுமார் மற்றும் வினீத் நடித்துள்ளனர். இந்த படம் கன்னடத்தில் 2010 ஹூ என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது. அடுத்தது நாம 7வதா பார்க்க போகும் திரைப்படம் 1993 மே 11 வந்திருந்த கோகுலம். அர்ஜுன், பானுப்ரியா, ஜெயராம் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். தயாரிப்பு ஆர் பி சௌத்ரி, இசை சிற்பி. இந்த படத்துக்கு பிறகுதான் அர்ஜுனுக்கும் பானுப்ரியாவுக்கும் ஜெயராமனுக்கும் தமிழில் பல படங்கள் வந்து குவிந்தது. அடுத்தது நாம 6வதா பார்க்க போகும் திரைப்படம் 1990 ஏப்ரல் 14 வந்திருந்த புது வசந்தம். முரளி, ஆனந்த் பாபு, ராஜா, சார்லி, சித்தாரா, சுரேஷ் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். தயாரிப்பு ஆர் பி சௌத்ரி, ஆர் மோகன், இசை எஸ் ஏ ராஜ்குமார், கதை விக்ரமன். இந்த படம் தான் விக்ரமனுக்கு முதல் படம். முதல் படமே சூப்பர் ஹிட் படமாக அமைந்தது, பிளாக்பஸ்டராகவும் அமைந்தது. அடுத்ததாக நாம 5வதாக பார்க்க போகும் திரைப்படம் 2002 வந்திருந்த உன்னை நினைத்து. சூர்யா, ஸ்னேகா, லைலா, ரமேஷ் கண்ணா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். தயாரிப்பு கே முரளிதரன், வி சுவாமிநாதன், ஜி வேணுகோபால், கதை விக்ரமன், இசை சிற்பி. 125 மேல் ஓடி நிறைய விருதும் பெற்றிருந்தது. அடுத்ததாக நாம 4வதாக பார்க்க போகும் திரைப்படம் 1996 வந்திருந்த
பூவே உனக்காக. விஜய், சங்கீதா, அஞ்சு அரவிந்த், சார்லி, நாகேஷ், எம்என் நம்பியார் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். தயாரிப்பு ஆர் பி சௌத்ரி. இசை எஸ் ஏ ராஜ்குமார். இப்படம் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தியில் ரீமேக் செய்யப்பட்டது. 250 நாட்களுக்கு மேல் ஓடி ஒரு பிளாக்பஸ்டர் மூவியாக இருந்தது இந்த பூவே உனக்காக. அடுத்ததான் நாம் மூன்றாவதாக பார்க்க போகும் திரைப்படம் 1998 ஆகஸ்ட் மாதம் 15 வந்திருந்த உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். கார்த்திக், அஜித்குமார், ரோஜா, ரமேஷ் கண்ணா மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். தயாரிப்பு ஜி வேணுகோபால், கே முரளிதரன். இசை எஸ் ஏ ராஜ்குமார். ஒரு மெகா பிளாக்பஸ்டர் மூவியாக 250 நாட்களுக்கு மேல் ஓடி மிகப்பெரிய திருப்பத்தை கொடுத்தது இந்த படம். அடுத்தது நாம் இரண்டாவதாக பார்க்க போகும் திரைப்படம் 2000 ஜனவரி மாதம் 2 வந்திருந்த வானத்தை போல. விஜயகாந்த், பிரபுதேவா, மீனா, செந்தில் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். தயாரிப்பு வி ரவிச்சந்திரன், கதை வசந்த், இசை எஸ் ஏ ராஜ்குமார். இப்படம் தேசிய விருது பெற்றது மற்றும் 2 தமிழக அரசு திரைப்பட விருதுகளையும் வென்றது. ஆல் டைம் பிளாக்பஸ்டர் மூவி இந்த வானத்தை போல. அடுத்தது நாம முதலாவதாக பார்க்க போகும் திரைப்படம் 1997 ஜூலை மாதம் 27 வந்திருந்த சூரிய வம்சம். சரத்குமார், ராதிகா, தேவியானி, மணிவண்ணன், பிரியாராமன் மற்றும் பலர் நடித்த இந்த படத்தை விக்ரமன் தான் இயக்கியிருப்பார். தயாரிப்பு ஆர் பி சௌத்ரி, கதை விக்ரமன், இசை எஸ் ஏ ராஜ்குமார்.